தமிழ் சிப்பினிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அலங்கார மீன்கள் வளர்க்குறது வழக்கமாயிடுச்சு இல்லையா? அதனால் மதுரையில் திரும்புகிற இடமெங்கும் அலங்கார மீன்கள் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வண்ண வண்ண பறவைகளும் விற்கிறாங்க. லவ் பேர்ட்ஸ்னு சொல்கிறாங்க இந்த பறவை. இன்னும் விதவிதமான நிறைய பறவைகள் இங்கே விற்கப்படுது. இந்த வண்ண மீன் வளர்க்குற பழக்கம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த பழக்கம் இருந்து வருது. ஒரு சிலர் மனது அமைதிக்காகவும் ஒரு சிலர் ஜோதிட நம்பிக்கைக்காகவும் இந்த வண்ண மீன்கள் வளர்க்குறாங்க. தொட்டியில் மீன்கள் நீந்துறதை பார்த்தாலே ஒரு விதமான மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு பலர் இந்த மீன்களை வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, மன உற்சாகத்துக்காகவும் இந்த மீன்களை வளர்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பறவைக்கு பேர் லவ் பேர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த பறவை கூண்டுலேருந்து வெளியில் போனால் இதுக்கு பாதுகாப்பு கிடையாது. பிற பெரிய பறவைகள் இதை ஈஸியாக அடித்து சாப்பிட்றோம். அதனால் பாதுகாப்பாக இதை கூண்டுக்குள்ளேயே வச்சு தான் இதை விளக்க முடியும். இந்த லவ் பேர்ட்ஸ்க்கு திணை அப்படின்ற சிறுதானியத்தை உணவாக கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அந்த லவ் பேர்ட்ஸ் குண்டுக்குள்ளேயே பொறிச்ச குஞ்சு தான் அது. இது இன்னும் சருகு வளராமல் இருக்குது பார்க்குறதுக்கு. இது மாதிரி பார்த்திங்கன்னா மதுரையில் திரும்புகிற இடமாகவும் விதவிதமான வண்ண வண்ணமான பறவைகள் மீன்கள் எல்லாம் விற்பனை பண்ணுறாங்க. இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. லவ் பேர்ட்ஸ் வாங்கி வளர்க்குறோம் அப்படின்னு நம்ம ஏன்னா வளர்க்கலை, அதை அடைச்சி தானே வைக்கிறோம். பெரும்பாலான பறவைகள் வளர்க்குறோம் அப்படின்ற பேரில் அடைக்க தான் படுது, அது வளர்க்கப்படுறதில்ல. வானம் வரைக்கும் உயரமாக பறக்கிற அளவு திறமை இருக்கிற இந்த அழகான பறவையை இந்த சின்ன கூண்டில் அடைச்சி வச்சு வளர்க்குறதுல பலர் ஆர்வம் செலுத்தி வர்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விதவிதமான வண்ண வண்ணமான மீன்கள் இருக்குது. இந்த மீன்கள் வளர்க்குறதுல நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க. இந்த மீன்கள் வளர்க்குறதுல காரணம், இந்த மீன்கள் வளர்க்குறத பார்க்கும் பொழுது மன அமைதி வருவதாகவும் இதயத்துக்கு நல்லது அப்படின்னு மருத்துவர் சொல்கிறதா சொல்கிறாங்க. பொதுவாக வீட்டில் பறவைகள் வளர்க்குறதுலையும் மீன்கள் வளர்க்குறதுலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும் இல்லையா? இப்போ நான் சொல்லப்படுது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். உங்களுக்கு இது மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கும், அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தமிழ் ட்ரிப்பில் இன்னும் அழகாக நல்ல நல்ல இடங்களில் உங்களை சந்திக்கிறேன். அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு பகிர்றேன். நீங்களும் இந்த வீடியோக்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் மூலமாக பகிருங்க அந்த லிங்க்கை. இதில் குறைகள் இருப்பின் கமெண்ட் பாக்ஸில் சுட்டி காமிங்க. நன்றி, வணக்கம்.
Thank you.